ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காஷ்மீர் மாநிலம் இந்தியாவோட ஒரு அங்கம். காஷ்மீர் மாநிலம் இந்தியாவுக்கா இல்ல பாகிஸ்தானுக்கா அப்படின்னு பல ஆண்டுகளா நில உரிமை போராட்டங்களும் நிறைய பிரச்சனைகளும் ஏற்பட்டுட்டு தான் வருது. இது குறித்து பாகிஸ்தான் முன்னாள் கிரிக்கெட் வீரர் அஃப்ரிதி தன்னோட கருத்தை ட்விட்டர்ல வெளியிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா வந்து காஷ்மீரை ஆக்கிரமிச்சிருக்கிறதாகவும், இதனால காஷ்மீரோட எல்லை பகுதியில் நிறைய இராணுவ வீரர்கள் செத்து மடிகிறாங்க, மக்களும் இறக்குறாங்க, இந்த மாதிரி அபாயகரமான சம்பவங்கள் நிறைய நடந்துட்டு வருது. ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சும் ஐக்கிய நாடுகள் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் வந்து எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கிறது அப்படின்னு வந்து அஃப்ரிதி தன்னோட கருத்தை பதிவிட்டிருக்காங்க. இதற்கு நம்ம இந்திய அணியோட கேப்டன் விராட் கோலி பதிலடி கொடுக்குற விதமாக அவங்க என்ன ட்வீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு சின்ன திருத்தம், இந்தியா வந்து காஷ்மீரை ஆக்கிரமிக்கல, காஷ்மீர் இப்போ மட்டும் இல்லாமல் எப்பயுமே இந்தியாவோட ஒரு பகுதி தான் அப்படின்னு தன்னோட கோபத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.